உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் இன்றைக்கி வெளிவந்திருக்க படம் தான் கலகத்தலைவன். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜேனரில் வந்திருக்க ஒரு படம். இதில் கலையரசன், நிதி அகர்வால், ஆரவ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னும் பலரும் இருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது மகிழ் திருமேனி. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய மாஃபியா கேங்கில் நடக்கிற ஒரு சில விஷயத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதாவது அங்கே நடக்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. இது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும்போது அந்த மாஃபியா கேங் தேடுறாங்க. அதாவது யார் இது, யார் இப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. அப்படி தேடுறவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இதோட மீதி கதை. இந்த படத்தில் நிறையா பாசிட்டிவ் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லும்போது இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. அதாவது நீங்கள் படத்துக்குள்ளே போய் உக்காந்த நிமிஷத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் நிறையா ட்விஸ்ட்டு இருக்குது படத்தில். அது நம்மளை வந்து எங்கேஜிங்காக ஒரு இடத்துலேருந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதனால் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. அதை வந்து பாசிட்டிவாக நிறையா சொல்லலாம். அதேமாரி முக்கியமாக ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜும் நம்மளுக்கு எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும், எல்லாருக்குமே பிடிச்சிடும், அப்படி ஒரு விஷயமாக தான் இருக்கும். இன்னும் நிறையா பாசிட்டிவ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதியோட ஆக்டிங், இது வரைக்கும் பண்ண படத்தில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆக்டிங்காக இருக்குது. அதேமாரி ஆரோவோட ஆக்டிங்கும் சொல்லப்போனால் வில்லனிசமில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எங்கேஜிங்காக கொண்டு போகிற இன்வெஸ்டிகேஷன் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே படத்தை அட்ராக்ட் பண்ணுது. ஆடியன்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து உதயநிதி கேரியரில் ஒரு ஹிட் லிஸ்ட்டில் ஒரு படமாக இருக்கும். எல்லாமே இதில் கரெக்டாக அமைஞ்ச மாதிரி ஒரு படமாக வந்திருக்கு. நீங்களும் போய் பாருங்கள்.